இடத்துக்கு வந்த காரணத்தை நோக்கத்தையும் அறிய அவளோடு உள்ளேன் சுவாமி. வாருங்கள், கூறுங்கள். உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும்? உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இப்போது உண்டு, போயிட்டு வாங்க. உனக்கு நம்ம எனக்கு ஒரு முக்கால் கிலோ ரவை வேணும். வாங்கிடுறேன். பாதம் பணிந்தேனே சீரகம் பட்டியாரே. நல்லாரை காண்பது நன்று, நிலமைக்கு நல்லார் சொல்லி கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொல்லிவிட்டார்கள் என்று நல்லாராக வந்திருக்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வரவேறு கொடுத்த ஒரு காரணத்தினாலே உன்னை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் எவ்வாறு உன்னை வாழ்த்துவது என்றார். மண்ணை தொட்டு கும்பிட்டு அமிர்தம் சொல்லுவாங்க, அதே சமயம் அளவுக்கு மேல் பேசினா அது நஞ்சம்னு சொல்லுவாங்க.
நீங்க ஆசைப்படுறீங்க, ஆசை வந்து ஒரு அளவோட இருக்குனுங்க, அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அளவுக்கு மீறி போயிடும், அப்புறம் அது விஷமா மாறிடும். வந்து உங்களை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு நான் கேட்க போறேன் அப்படின்றீங்க. சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க, சில பேர் தெரியாம கேட்பாங்க, சில பேர் தெரிஞ்சு தெரியாம நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ, இவங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ற சந்தேகத்துல கேட்பாங்க. இப்ப சந்தேகம் என்று சரக்கு பெண்கள் மனதில் இருக்கு அப்படின்னாங்க. ஒரு பெண்ணு பார்த்து ஒரு ஆம்பளைய தன்னுடைய கணவனை ஒரு மாதிரிய பேசுறா, எப்படி பேசுறா அப்படின்னா, என்ன விட்டு அந்த சிரிக்கு மேல அவளை என்ன உங்களுக்கு பிரியம் அப்படின்னு கேட்கிறா. இல்லம்மா, நீ எதை எப்படி பேசினாலும் நீ தான் எனக்கு கிளி, உன்னை விட்ட உன்னை பார்த்த கண்ணு வேற எந்த பொண்ணையும் பார்க்காது அப்படின்னு அந்த குடும்பத்துல புலம்பிக்கிட்டு பொம்பளை வந்து அப்படி புலம்பிக்கிட்டு புருஷனை வஞ்சு விட்டு அப்படி குடும்பத்தை ஓடினாங்க, அந்த குடும்பம் ஓடும். அதே சமயத்துல ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் வந்து என்னைய கட்டியில அவன் மேல உனக்கு என்ன அவ்வளவு பாசம் அப்படின்னு ஒரு சந்தேகமா எழுப்புனாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஓடாதுங்க. அது போல இந்த இடத்துல பெண்களுக்கு சந்தேகம் எனக்கு வந்துச்சுன்னா அதை தீர்த்துக்கிறவேன் உங்ககிட்ட கேட்டு, ஆனா உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா சந்தேகம் என்பது சாதாரணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாரதர் இல்லாத புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை, காவியம் இல்லை, அலங்காரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், பதினெட்டு புராணம், 28 அகமம், 32 தனதர்மம், 64 கலைஞானத்தை பெற்றவர் யாரு அப்படின்னா நாரத மகரிஷி. கிரேதாயுகம், திரேதாயுகம், உபாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா அது நாரத மகரிஷி. அனிமா, லகிமா, தரிமா, பிரதி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்றவர் யார் அப்படின்னா நாரத மகரிஷி. நான்கு திசை எட்டு திக்கும் நினைத்த மாத்திரத்திலே செல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் யாரு அப்படின்னா நாரத மகரிஷி. இவருக்கு வந்து உலகத்துல சந்தேகம் வரலாமாங்க? சந்தேகம் யாருக்கு வரணும்? சாதாரண மானிட ஜென்மங்களுக்கு வரணும். ஆனா நீங்களும் தெய்வ பிறவி, உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது போல இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, தட்டுங்க. மனக்கதவு என்று சொல்லக்கூடிய அந்த மனக்கதவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கணும்? தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா எந்த கேள்வியா இருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்வியை வச்சுதான் பதில் வரும். அது போல கேளுங்க, நான் பதில் சொல்றேன், எனக்கு கண்டிப்பா தெரியல அப்படின்னோன்னா பெரியவங்க உங்ககிட்ட கேட்டது அதை சொல்றதுனால தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்க போறீங்க கேளுங்க. உங்களை பற்றி நீங்க சந்தேகப்பட்டு கேட்கலாமா? சாதாரண என்ன ஆசைப்படுறீங்க?
உங்களுடைய ஆசை வீண் போகாது. ஆம்பளை வந்து ஒரு பெண்ணுகிட்ட வந்து ஆசைப்படுறேன்னு மொட்டையா சொன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்ல, அது கேட்கவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்ன பேசுறீங்க? என்னமா தூய தமிழ் என்ன தெரியுமா? பேச தேவையில்லை.
சூடா இருக்காரு, சூட்ட தணிக்கணும்னு சொல்லுவார்கள் கிராமத்துல. அப்படி நீ தானே சொன்ன, அதான் நான் சொல்றேன். சரி, நீ சொன்னதுல நான் சொல்றேன். அப்ப படையப்ப சூட்ட தணிக்க வந்திருக்கவனுக்கு நான் ஆமா போடு. நான் என்னங்க நீங்க சொல்றதுக்கு நான் ஆமா போடல, நான் வந்து முருகனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். படையப்ப நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு பேர் இருக்கிறனால பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு பேர்? யாரு? அப்ப பாக்குறது என்ன நினைப்பாங்க? என் பெயர் என்ன? இருங்க, அப்ப பாக்குறது என்ன நினைப்பாங்க? அங்க என்ன சொன்னாரு? ஒரு முனிவர் ஒரு படையப்பா சீரங்கப்பட்டியில இருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு முதலே போயிட்டாருமா? ஆமா, அவர் படையப்பான்னு பேர் வச்சிருக்கிறாரா? இதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க, என்ன நினைப்பாங்க? அப்ப படையப்பா சுட்ட தணிக்க வந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு அப்படின்னு, இது ஒரு தவறான வார்த்தை இல்லையா? அப்படிலாம் பேச தேவையில்லைங்க. அதனால நீங்க என்ன பேச போறீங்க, எதை கேட்க போறீங்க அப்படின்ற ஒரு கால கணக்கு இருக்குது. நடத்தக்கூடிய உங்களுடைய காவல் முழுமை அடைய வேண்டும். சரி, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இதிகாசம் என்பது ரெண்டு, ராமாயணம் மகாபாரதம். மகாபாரதம் மண்ணால் வந்தது, மகாபாரதம் பெண்ணால் வந்தது ராமாயணம். அப்படி ராமாயணம் நான் முதலே தொட்டு கொடுத்தேன். கெட்டிக்காரசாமி எட்டி பிடிச்சு பேசிருக்கணும். எப்ப உங்க சௌரியத்துக்கு பேசுவீங்களா? பாருங்க, உங்க சௌரியத்துக்கு நீங்க எப்ப வேணாலும் எட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப எல்லாம் பிடிக்க முடியாது. அப்புறம் எங்களை
எனக்கு எப்ப பிடிக்கும்னு தோணுது அப்பதான் பிடிக்கும். அது சரி, தோன்றுறதுதான் தோணணும். பிறருக்கு தோன்றும் போது தோன்றுவதுதான் இருக்கை தட்டின ஓசி வரும். உங்களுக்கு தோன்றும் போது நீங்க எதை பண்ணீங்கன்னா ஒரு கையா பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாதுமா. நம்ம பேசிக்கிட்டு நம்ம பேசுற உரையாடல் வேண்டும். சரி, பேசக்கூடிய விதங்கள் உண்டு. ராமாயணம் நீங்க சுவாமி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா
அவ தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லையாட்டி நீங்க கதைக்கு வாங்க. ராமாயணம் என்றாலே அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பது, மகாபாரதம் என்றால் அண்ணன் தம்பி இப்படி இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவா இருக்க கூட ஒற்றுமையில் வாழ வேண்டும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டுவதுனா மகாபாரதம். ராமாயணத்துல என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, இன்னவர்கள் நாலு பேர்